हलो फ्रेंड्स वनकम अंड वेलकम बैक टू अवर राम विद सुबू समैल अंड व्लॉग्स इनके पड़ पोरे अम्मा वीटल व्लॉग आरमिक्रे और फुल डे व्लॉग ग्राम वीटल ना एप्डी लाइफ स्टाइल कामिक्रेन मॉर्निंग वो दोस चटनी वे पसंद सापे साइकिल ओटिकटा अम्मा वीट के मुन्डी और प्ले ग्राउंड मारे एरिया वो साइकिल ओटिकटा तंगी पणु धन्यव ग्राम लाइफ स्टाइल वो एम टेंशन और फ्रीयान रिलैक्सान और लाइफ स्टाइल अदमारी अं वो नम्बर वो वीटल विल दान्य वे मैक्सीम एम इतना इन पड़ेना कोंड कल वो ऊरे वे तरग इतने ऊरे वे अड कु मारे वेपो அதுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊற வச்சிட்டு கொண்டக்கடலை நல்லா திருகையில் வச்சு திருகிட்டு அதை ஒரு 2-3 ஹவர்ஸ் கிட்ட ஊற வச்சுட்டு அதை அரைச்சிட்டு அதில் வெங்காயம் கீரை முருங்கைக்கீரை எல்லாம் ஆட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. கார குழம்புக்கு என்ன மாதிரி இது பண்ணுறோமோ அதே மாதிரி இப்போ மிளகாய்த்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் தக்காளி எல்லாம் இது பண்ணி விட்டு புளிக்கரைசலில் சேர்த்துட்டு கார குழம்பு மாதிரியே நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ வந்து என் தங்கச்சி தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கா அட குழம்புக்கு. இப்போ வந்து இது மாதிரி சின்ன சின்ன இது மாதிரி அடை மாதிரி தட்டி வச்சுக்கலாம். வேணும்னா நம்ம இதில் வந்து இது பண்ணுறதுக்காக ஒரு 3 எக்கு போல் நம்ம உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பண்ணோன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஃப்ளப்பியாகவும் வரும், நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு வரும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். முட்டை வேணும்னா முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை வேணான்றவங்க வந்து டைரெக்டாக அந்த மாதிரி தட்டி குழம்புல சேர்த்தாலே போதும். இப்போ இதுக்கு வந்து கார குழம்புக்கு என்னென்னா எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சேர்த்துட்டு பொரிஞ்ச பிறகு வெங்காயம் நல்லா 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கதை சேர்த்துடுறாங்க. பாருங்கள் அது வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இது ஒன்றே ஒன்று கருகிடுச்சு. அடுத்தடுத்ததை கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துடணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அடுத்து தக்காளி, அதேமாதிரி வெங்காயம் நல்லா தக்காளி ஒரு 3 தக்காளி சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் தான் ஒரு 3 வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 4 பல். இதெல்லாம் வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் வதங்கின பிறகு பாருங்கள் அடை வந்து அதுக்கப்புறம்லாம் நல்லா கருக விடாமல் சாரி என் தங்கச்சி தான் செஞ்சிட்ருந்தா அந்த அடையெல்லாம் நல்லா சுட்டு எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ இந்த அடை இது வந்து காரக்குழம்புக்கு சேர்க்குற அதே இன்க்ரீடியன்ஸ் தான். அதனால் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே பருப்பு ஐட்டங்கிறதுனால வந்து கேஸ் இதாகும், அதுக்காக பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா குழம்பு வந்து நல்லா கொதித்து சைட்லலாம் லேயர் மாதிரி ஆடை மாதிரி வந்த பிறகு தான் நம்ம நல்லா கொதி வந்த பிறகு அந்த இது தெரியும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அடையை சேர்க்கணும். அடை சேர்த்து ஒரு கொதி வந்தவனையுமே நிறுத்திடணும். அவ்வளோதான் அடை குழம்பு. இன்றைக்கி அடை குழம்பும் வாழைக்காய் வந்து பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு பொரியல் பண்ணியிருந்தாங்க. இதுதான் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு. சாப்பிட்ட பிறகு பாருங்கள் தனியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா, எஞ்சாமி பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க யூடியூப்பில் வச்சு. இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. எஞ்சாமிக்கு தான் வந்து இப்போ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா பாப்பா. மத்தியானம் அம்மாச்சி வீட்டுக்கு வந்தாலே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க, ரொம்ப ஜாலி மூடு. ஏன்னா ஃப்ரீயாக அதை இது வெளியிலலாம் போய் நல்லா ஸ்பேஸாக விளையாடலாம், அவங்களுக்கு தேவையான என்டர்டைன்மெண்ட் இங்கே நிறைய இருக்குது. ரெண்டாவது என் தங்கச்சி பொண்ணு தம்பி பொண்ணெல்லாம் இருக்கிறதுனால நல்லா ஹாப்பியாக விளையாடுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு இதுதான் இந்த ஏஜில் தேவை. இப்போ கொரோனான்றதுனால நம்ம வெளியிலையும் போக முடியல. பாருங்கள் இப்போ ஈவினிங் வந்து நாங்கள் எங்கள் இதுக்கு தோப்புக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறதுனால எங்களுக்கு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா பசங்களை வீட்டில் வச்சு கண்ட்ரோல் பண்ணி மீட்கவே முடியல. அதனால் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் சரி ஒரு ரிலாக்ஸாக இருக்கட்டுமேனு ஒரு 5:00 போல் பசங்களை அழைச்சிட்டு போகிறோம். இந்த மாதிரி பிள்ளைங்களெல்லாம் சுற்றி காமிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி விவசாயமே, கடலை எப்படி இருக்கும், நெல் எப்படி இருக்கும்னு குழந்தைங்களுக்கு காமிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அந்த மாதிரியான ஜென்ரேஷனில் தான் நம்ம இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ போய் பாருங்கள் எல்லாம் ஒருத்தர் கை ஹோல்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. என்னோடய பொண்ணு என் தங்கச்சி பொண்ணு என் தம்பி பொண்ணு எல்லாருமே போயிட்டுருக்காங்க. இப்படி தான் இருக்கும் எங்கள் தோட்டத்துக்கு போகிற வழி, வயல்னு சொல்லுவாங்க எங்களில். ஸோ போய் நாங்கள் அங்கே என்ன எங்கள் வீட்டில் கடலை கொடி எடுத்துகிட்ருக்காங்க, அதெல்லாம் பசங்களுக்கு காமிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். கடலெல்லாம் எப்படி பயிர் பண்ணுறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக.
குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து யூஸ் பண்ணி வயல் கொள்ளையெல்லாம் தெரிஞ்சு தான் வளர்க்கணும். நம்மளாம் வந்து இது விவசாய இதுலேருந்து வந்ததுனால குழந்தைங்களுக்கு இதெல்லாம் காமிக்கணும், எப்படியெல்லாம் விளையிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அப்போ தான் ஃபுட் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க குழந்தைங்க. ஸோ இந்த மாதிரி தருணங்களை வந்து நம்ம வந்து அழைச்சிட்டு போய் காமிக்கிறதுனால இப்போ வந்து இது மாதிரி தெரிஞ்சுக்குவாங்க. இது எது கடலை, இது நெல் பயிர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், எள் எப்படி இருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் பிள்ளைங்க ஃபுட் வேஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதை வீட்டுக்கு கொண்டு வராங்கிறது அவங்களுக்கும் தெரியும். இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அது நம்ம வீட்டுக்கு வருது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ எங்கள் வீட்டில் இப்போ வந்து கடலையெல்லாம் அஞ்சிட்ருக்காங்க. ஸோ கடலை எப்படி இருக்குது, வேர்க்கடலை, அதாவது வேர்க்கடலை பீனட், இங்கிலீஷில் சொன்னால் பீனட் வந்து எப்படி வந்து இதுதான் பீனட், இது செடி இப்படி தான் இருக்கும். நிறைய இடங்களில் வந்து ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு விதமான விவசாயம் பண்ணுவாங்க. இப்போ எங்கள் இதில் வந்து கடலை, எள், சோளம் இந்த மாதிரியான இதை தான் பயிர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் நிலத்தோட இது வந்து ஒரே மாதிரியான பயிர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த நிலம் வந்து அந்த இதுக்கு தேவையான இது கொடுக்காது, சத்து கொடுக்காது. அதனால் 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா சைக்கிள் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. கடலை, அடுத்து எள், அடுத்து சோளம்னு இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இயரில் 3 தடவை விவசாயம் பண்ணுவாங்க. 4 மந்த்ஸுக்கு 4 மந்த்ஸ்ன்னு பிரிச்சுட்டு. பட் எங்கள் இதில் இப்போ வந்து பண்ண முடியாதனால லேபர்ஸ் எல்லாம் கிடைக்காதனால இப்போ 2 விதமான வெள்ளாமை மட்டும்தான் விடுறாங்க. அதுதான் இப்போ கடலை போட்டிருக்காங்க. அடுத்து கடலை கொடி எடுத்த உடனேமே எள் தெளிச்சிட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் அப்படியே ரெஸ்டில் விட்டுட்டு தான் இது பண்ணுறாங்க. ஏன்னா ஆளெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதுதான் கடலை செடி. இப்போ எல்லாமே எல்லார் தோட்டத்துலேயுமே கடலை தான் போட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நான் கொஞ்சம் நாள் ஆகணுங்கிறதுனால விட்டு வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இதை அரிச்சிடுவாங்க. அரிச்சு எடுத்தால் இதெல்லாம் பாருங்கள், 1 வருஷம் விவசாயம் பண்ணாமல் விட்டாலே இந்த மாதிரியான பூண்டு செடி தான் முளைச்சிரும். ஆனால் பார்க்குறதுக்கு எவ்வளோ கார்டன் செடி மாதிரி எவ்வளோ ஒயிட் கலரில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாமே பூண்டு செடி தான் சொல்லுவாங்க. அவ்வளோ இந்த இதில் வந்து விவசாயம் பண்ணாமல் கொஞ்ச நாள் போட்டதுனால இப்படி வளர்ந்து கிடக்குது பாருங்கள். இந்த தோட்டம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் தான் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். இதெல்லாம் தாண்டி தான் போகணும். ஆனால் ஈவினிங்கில் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி போயிட்டு வந்தோம்னா ஒரு ஃப்ரெஷ் ஏர், நிறைய செடி கொடிகள் அப்படிங்கிறத மாதிரி பார்த்த மாதிரி மயிலெலாம் வரும் எங்கள் வயலுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம். இப்போ தான் பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். என் தம்பி ஒய்ஃபும் நானும் போயிட்டுருக்கோம். இப்போ முதல்ல பசங்களுக்கு நமக்குள்ள வயல்லாம் எங்கே இருக்குதுன்னு கற்றுக் கொடுக்க வேண்டிய இதில் இருக்கிறோம். அதெல்லாம் தெரிஞ்சிட்டு வளர்ந்தால் தான் குழந்தைங்க வந்து அந்த பொறுப்போடு இருப்பாங்க. நான்லாம் வந்து எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி எல்லோரும் அங்கே வயலில் வேலை பார்க்கும்போது நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறத வந்து ஜாலியாக இது பண்ணிவிட்டு நான் வாண்டடாக வில்லிங்க கிளம்புவேன். ஏன்னா போயிட்டு வரும்போது ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஜாலியாக கொடுத்துட்டு வருவோம். அதை ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் வந்து என்ன நினைப்புக்கு வருது. போயிட்டு ஜாலியாக போயிட்டு பார்த்துட்டு வருவோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரியான வரப்புகள்லாம் இந்த மாதிரி தென்னை மரம் வச்சுருப்பாங்க. இதிலெல்லாம் குள்ளமாகவே இருக்கும், உங்களுக்கு நிறைய காய் காய்க்கும். அந்த மாதிரி ஒரு வழியாக எங்கள் வயலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் இப்போ எங்கள் வயலில் இதெல்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. இந்த கடலையெல்லாம், கடலை செடி எடுத்த பிறகு இப்படி தான் இருக்கும் பாருங்கள். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கடலையெல்லாம், வேர்க்கடலை, பீனட் வந்து இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகுது. இந்த பீனட் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் வந்து அவ்வளோவா விளைச்சல் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் விளைஞ்சிருக்கு. ஏன்னா மழையெல்லாம் சரியான நேரத்தில் வராதனால. அதே நேரத்தில் போர் இருக்குது எங்களுதில், ஆனால் தேவையான தண்ணி எடுத்து கொடுக்க முடியல. ஸோ அதனால் வந்து ரொம்ப மழை பெஞ்சாலும் கஷ்டம், மழை கம்மியாக இருந்தாலும் கஷ்டம். அந்த மாதிரி தான் இப்போ இது மாதிரி தான் இதாக இருக்குது. ரொம்ப நிறைய வைக்கும், இந்த தடவைலாம் அவ்வளோவா இல்லை. நூறு மூட்டை 200 மூட்டை அடித்த இடத்துல இப்போ 50 மூட்டை தான் வருது. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் இனிமேலுக்கு கடலை வச்சு ஆஞ்சி எடுப்பாங்க பாருங்கள். இப்படி தான் கொடி எடுப்பாங்க. இன்றைக்கி ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா
அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லேருந்து டீலேருந்து காஃபிலேருந்து எல்லாமே வாங்கி கொடுக்கணும். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் விவசாயம் வந்து வீட்டுக்கு வருது. ஸோ ஃபார்மர்ஸையும் விவசாயத்தையும் நம்ம மதிக்கணும். பாருங்கள் கொடியில் இப்படி தான் கடலை இருக்கும். இதெல்லாம் ஆஞ்சி நம்ம எடுக்கணும். பாருங்கள் இப்படி தான் கடலெல்லாம் வரும். ஸோ அந்த செடி ஒன்று பிடுங்கி காமிக்கிறேன் பாருங்கள், இப்படி இருக்குதுன்னா இதில் ரெண்டு மூணு செடி குறுக்க குறுக்க போகும். ஸோ நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி எடுக்கணும் பாருங்கள். இப்படி தான் இருக்கும் கடலை செடி, அடியில் தான் நிலத்துக்கு அடியில் தான் விளையும். இந்த மாதிரி எடுத்து போட்டிருப்பாங்க. ஒரு ரெண்டு நாள் காஞ்ச பிறகு அப்புறம் உட்காந்து ஆஞ்சு ஒரு கூடையில் எடுப்பாங்க. இப்படி தான் கடலை செடி இது பண்ணுவாங்க. நீங்களும் எங்களோட சேர்ந்து எப்படி வந்து விவசாயம் அவங்க வந்து கடலை செடி பண்ணுறோங்கிறத பார்த்துருக்கீங்க. என் பாருங்கள் என் பொண்ணும் என் தம்பி பொண்ணும் இந்த பச்சை வேர்க்கடலையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு புதுசாக தெரியும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி பச்சை வேர்க்கடலை நல்ல எனர்ஜியான ஒரு இது. இது என் தங்கச்சி பொண்ணு. இப்படி குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு காமிக்கும் போது ஒரு புது அனுபவம் தான். பாருங்கள் தூரத்தில் மயில் போகுது பாருங்கள். அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து குளந்தான், அதனால் குளத்து ஓரமாக நிறைய மயிலெலாம் இருக்கும். இங்கே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மயில் வந்து தோகை விரித்து ஆடுறது ஒரு அழகு தான். நல்ல மழை வர்ற நேரமாக இருந்துச்சுன்னா தோகை விரித்து ஆடும், நாங்கள் நிறைய தடவை பார்த்துருக்கோம். நம்ம ஜூவிலையும் இதுலேயும் போய் பார்க்குறத வந்து இப்போ நாங்கள் சாதாரணமாக வீட்டுக்கு பக்கத்தில் பார்க்குறது வந்து எவ்வளோ பெரிய இது பாருங்கள். இவ்வளோ நீளமான தொகையோட மயில் சாதாரணமாக நம்ம பக்கத்தில் போகும். இந்த மாதிரியான வியூவெல்லாம் வந்து பசங்களுக்கு வந்து ஜூவில் போய் காமிக்கிறதெல்லாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே காமிக்கும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறாங்க. என் பெரிய பொண்ணும் என் தங்கச்சி பொண்ணும் துரத்திக்கிட்டே போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மயில். அந்தளவுக்கு அவங்களுக்கு எக்ஸைட்டு. ஏன்னா ஜூவில் பார்க்குற விஷயம்லாம் இவ்வளோ பக்கத்தில் கிடைக்குதான்னு கேட்டுகிட்டே இருந்தா என் பொண்ணு. இது இந்த வயலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எள்ளு விரைச்சிருக்காங்க. எள்ளு செடி அடுத்த மூணு மாதத்தில் இதெல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் ஆகிடும். ஃபைனலாக நாங்கள் எல்லோரும் தோட்டத்தெல்லாம் காமிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாருங்கள். குழந்தைங்க வரப்பில் நடக்க தெரியாமல் கீழே விழுகுறாங்க. இப்படி தான் இருந்துச்சு எங்களோடது வயலில். இதெல்லாம் கடலைலாம் எடுத்தாச்சு. ஃபைனலாக வீட்டுக்கு கடலை கொடி ஒன்று எடுத்துகிட்டு கையில் கிளம்பிட்டாங்க. இதே மாதிரி சைட்லலாம் பனைமரம்லாம் நிறைய இருக்கும். பனம்பழம் நுங்கு இதெல்லாம் வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். பாருங்கள் தென்னை மரம் எல்லாம் இவ்வளோ குள்ளமாக இருக்குதுன்னு அவங்கவுங்க வயலை ஒட்டி வாய்க்கால் ஓரங்களில் வந்து இந்த மாதிரி தென்னை மரங்கள் வச்சுருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு தேவையான தேங்காய் இதெல்லாமே அங்கே கிடைக்கும். தனியா வந்து யாரோடையும் சேராது, அது தனியாக மெதுவாக நடந்து போகும். ஏன்னா அதுக்கு பயம். ஸோ அவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க, இது மெதுவாக நடந்து போயிட்டுருக்கா பாப்பா. பாருங்கள் இந்த தென்னைமரம்லாம் எவ்வளோ குள்ளமாக கை எட்டரை தூரத்துலேயே காய்க்கிற மாதிரி இருக்குது. ஸோ வீட்டுக்கு தேவையான தேங்காய்லாம் தோட்டத்துலேருந்தே எடுத்துக்கிற மாதிரி. ஸோ என்னோட சேர்ந்து என்னோடய கிராமத்தை நீங்கள் ஒரு நாள் சுற்றி பார்த்ததுக்கு, என்னோடய வயல் தோட்டம் எப்படி வேர்க்கடலை எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்கங்கிறத பார்த்துக்கிட்டிங்க. இப்படி தான் இருக்கும். ஏதோ இப்போ எங்கள் தோட்டத்துலேருந்து எங்கள் வீடே தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்துடலாம். எங்கள் வீட்டு மாடியிலேருந்தே பார்த்தாலே எங்கள் வீட்டு வயல்லாம் தெரியும். அதனால தான் பசங்களை ஒரு ஃப்ரீயான ஒரு இதை வந்து காமிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு இருந்தோம். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேலுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.